ஈஷா ஆன்லைன் மற்றும் சத்தியலோகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய ராசிபலன் பகுதியில் இன்றைய நாள் எவ்வாறு உள்ளது மற்றும் 12 ராசிகளுக்குமான பலன்களை மிக துல்லியமாக குருஜி அவர்கள் வழங்குகிறார். அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று 10ஆம் தேதி மார்ச் மாதம் 2023 வருடம். இன்றைய தமிழ் தேதி சுபக்கிருது வருடம் மாசி மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய திருச்சிராப்பள்ளியினுடைய சூரிய உதயம் காலை 6:28:54. இன்றைய சூரிய அஸ்தமனம் மாலை 6:22:21. இன்றைய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். இன்றைய திதி கிருஷ்ணபட்சம் திருதியை திதி. இன்றைய யோகம் சித்த யோகம். இன்று சுபமுகூர்த்த நாளாக இருக்கிறது. அத்தனை விதமான காரியங்களுக்கும் ஏற்ற நாள் இந்த நாள். இன்றைய ராகுகாலம் காலை 10:58 முதல் 12:28 வரை உள்ளது. இன்று சந்திராஷ்டமம் பெறும் ராசி கும்பம். இனி இன்றைய 12 ராசிகளுக்குமான பலன்களை காண்போம். அன்பார்ந்த மேசராசி நேயர்களே, இன்று பொருளாதார மேன்மை, குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள், தொழில் சார்ந்த நிலைகளில் நல்ல முன்னேற்றங்கள் ஆகியவை ஏற்படுவதற்கான நாளாக அமைந்திருக்கிறது. இன்று உங்களுடைய செயலால் தேவையற்ற குழப்பங்களும் பின்னடைவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. எனவே இன்று தேவையற்ற வாக்குவாதத்தை தவிர்த்து மற்றவர்கள் கூறக்கூடிய கருத்துக்களை ஏற்று செயல்படுவது நல்ல மாற்றத்தை இன்று உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாளில் நரசிம்ம பெருமாள் வழிபாடு செய்வது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, இன்று உத்தியோகத்தில் மேன்மை, நல்ல மாற்றங்கள், எந்த ஒரு காரியத்தையும் கடுமையாக உழைத்து வெற்றி காணக்கூடிய நிலை, நல்ல பெயர் புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகள் ஆகியவற்றை பெற்றிருக்கிறீர்கள். கணவன் வழி உறவுகளால் தேவையற்ற செலவினங்கள் ஏற்படலாம். பொறுமையும் நிதானமும் தேவை. மற்றவர்களை நம்பி செய்யக்கூடிய காரியங்களில் கவனமாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. இன்று சாய்பாபா வழிபாடு செய்வது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, இன்று குழந்தைகளுக்காக செய்யக்கூடிய முதலீடுகள், செலவினங்கள் ஆகியவற்றை ஏற்படுத்தி கொள்வீர்கள். நல்ல மாற்றங்கள் உண்டு. உல்லாச வாழ்க்கைக்காக செய்யக்கூடிய செலவினங்களும் இன்று உண்டு. உத்தியோகத்தில் நல்ல மேன்மையான நிலையும் நல்ல லாபங்களும், கேட்டிருந்த இடங்களிலெல்லாம் பொருளாதார முன்னேற்றமும் கடனும் கிடைக்கக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இந்த நாளில் விரயங்களை தவிர்ப்பது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இன்று முருக வழிபாடு செய்வது சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, இன்று அத்துணை விதமான காரியங்களிலும் மேன்மையும், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான நிலையும், உல்லாச வாழ்க்கையும், புதிய பொருட்கள், வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான திட்டங்களும், தாய்வழி உறவுகளால் மேன்மையான நிலையும், குழந்தைகளால் கௌரவமும் ஏற்படக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இந்த நாளில் நீங்கள் கருப்பண்ண சுவாமியை வழிபாடு செய்வது சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தும். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, இன்று புதிய கோணத்தில் அத்துணை காரியங்களையும் சிந்தித்து செயலாற்றி வெற்றி காண்பீர்கள். புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகள், தாய் தந்தை உறவுகளால் மேன்மையான நிலை ஆகியவற்றையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சிறுதூர பயணங்களை நிச்சயமாக மேற்கொள்வீர்கள். சகோதர வழி உறவுகளாலும் மேன்மை பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, இன்று அற்புதமான ஒரு நாளாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது. மறைமுக வருமானங்கள், வராத கடன்கள் வரப்பெறுதல், தந்தை வழி உறவுகளால் பொருளாதார முன்னேற்றம், குடும்பத்தில் மகிழ்ச்சி ஆகியவை ஏற்படுதல்,
கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஆகியவற்றை பெற்றிருக்கக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இந்த நாளில் பயணம் செய்யும் போதும் மற்றவர்களோடு விவாதிக்கும் பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். தேவையற்ற பயணங்களையும் விவாதங்களையும் தவிர்ப்பது நல்லது. இன்று நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, இன்று தாங்கள் தன்னிச்சையாக எடுக்கும் முடிவுகள் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே பொறுமை நிதானம் தேவை. எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் நன்றாக திட்டமிட்டு செயல்பாற்றுவது சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். மறைமுக வருமானங்களும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றமும் கணவன் மனைவி வழி உறவுகளால் மேன்மையும் ஏற்படக்கூடிய நாள். தான் என்ற எண்ணத்தை தவிர்த்து விட்டு கொடுத்து வாழ்வது சிறப்பளிக்கும். இந்த நாளில் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தும். சார்ந்த விருச்சகராசி நேயர்களே, இன்று தொழில் சார்ந்த நிலைகளுக்காக முதலீடுகளும் வெளியூர் பயணங்களும் மேற்கொள்வீர்கள். கணவன் மனைவி உறவுகளுக்காக சிலவணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த நாளில் அத்துணை காரியங்களுமே நிச்சயமாக நல்ல முறையில் நிறைவடையும். ஆனால் தேவையற்ற குழப்பங்களும் கடுமையாக உழைக்கக்கூடிய நிலையும் ஏற்படும். இந்த நாளில் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். பொறுமையாக இருந்து விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக இந்த நாளை மகிழ்ச்சியான நாளாக மாற்ற முடியும். இன்று நீங்கள் துர்கை வழிபாடு செய்வது சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, இன்று நல்ல மாற்றங்களும் பொருளாதார நிலைகளில் உயர்வான நிலையும் உடல் ஆரோக்கியத்தில் மேன்மையும் நீங்கள் நினைத்திருந்த பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படக்கூடிய நாள். வெளியூர் பயணங்களும் விருந்துகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் குழந்தைகளுக்காக செய்யக்கூடிய முதலீடுகளையும் மேற்கொள்வீர்கள். இன்று நல்ல மாற்றங்களையும் பொறுமையாக இருப்பதன் மூலமாக மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி கொள்ள முடியும். இந்த நாளில் நீங்கள் நல்ல மாற்றங்களை பெற விநாயக வழிபாடு நிச்சயமாக உதவும். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, இன்று தொட்ட காரியமெல்லாம் நன்றாக நடந்து மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. இறை அனுகிரகம் மிக்க நாளாகவும் அமைந்திருக்கிறது. குழந்தைகளால் மகிழ்ச்சியும் கௌரவமும் ஏற்படக்கூடிய நிலை உண்டு. புதிய பொருட்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள், எண்ணிய காரியங்களையெல்லாம் செயலாற்றக்கூடிய நிலை ஆகியவற்றை பெற்றிருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இன்று தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, இன்று சந்திராஷ்டமம் நடைமுறையில் இருக்கிறது. இருந்தபோதிலும் குலதெய்வ வழிபாட்டின் மூலமாகவும் தாய் தந்தையினுடைய ஆசீர்வாதத்தாலும் நல்ல மாற்றங்களும் உயர்வான நிலையும் புதிய திட்டங்களும் வெளியூர் பயணங்களும் செய்கின்ற தொழிலில் புதிய மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொள்வீர்கள். இன்று நல்ல நிலை உண்டு. பயணம் செய்யும் பொழுது கவனமாக இருப்பது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். பொறுமை நிதானம் ஆகியவற்றை கடைபிடித்து வெற்றி காணக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இன்று குலதெய்வ வழிபாடு சிறப்பான மாற்றத்தை வழங்கும். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, இன்று உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மறைமுக வருமானங்கள், வராத கடன்கள் வரப்பெறுதல், கணவன் மனைவி உறவுகளால் பொருளாதார மேன்மை ஆகியவை உண்டு. இருந்தபோதிலும் தேவையற்ற குழப்பங்களும் மன உளைச்சல்களும் எடுத்துக்கொண்ட காரியத்தில் தடை தாமதங்களையும் அனுபவிப்பீர்கள். இந்த நாளில் உடல் ஆரோக்கியத்தில் கட்டாயம் கவனம் தேவை. இறை வழிபாட்டின் மூலமாக இந்த நாள் இனிய நாளாக நிச்சயமாக மாறும். இன்று நீங்கள் பிள்ளையார்பட்டி விநாயகரை வழிபாடு செய்வது சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவரை இன்றைய 12 ராசிகளுக்குமான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை ராசி பலன் பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.